தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். கூடவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைலில் நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், யூசி ப்ரௌசர், ஒப்பேரா, இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரௌசர்லாம் நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் யாராவது யூஸ் பண்ணுறப்ப ஹிஸ்ட்ரி இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வெளியே வரப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை மேனுவலாக கிளியர் பண்ணணும், இல்லைனா செட்டிங்ஸில் போய் தான் கிளியர் பண்ணணும். இதுக்காக ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு புது ப்ரௌசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ப்ரௌசிங்க்கு அதுதான் பெஸ்ட்டான ப்ரௌசர். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா Firefox Focus. இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறேன். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்ச் பார் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ரௌசர்ல நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி, வெளியே வரதுக்கு முன்னாடி கீழே ஒரே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஹிஸ்டரியுமே கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வெப்சைட்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த ப்ரௌசர்ல டிஃபால்ட்டா ஆட் பிளாக் செட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ப்ரௌசர்ல நீங்க எது ப்ரௌஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது. நான் இப்போ கூகுள்ல எது வேணா சர்ச் பண்றேன். இந்த ப்ரௌசர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெலீட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே வரத்துக்கு முன்னாடி கீழே இருக்க அந்த டெலீட் பட்டனை ஒரே ஒரு டைம் கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வந்து எரேஸ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் காட்டியிருப்பாங்க, யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஹஸ் பீன் எரேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ப்ரைவேட் ப்ரௌசிங்க்கு இந்த ப்ரௌசர் தான் பெஸ்ட்டான ப்ரௌசர். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்லையும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 2.5 MB-ல Firefox ஒரு சூப்பரான ப்ரௌசர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு கால்க்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், ரிங்டோனுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், நோட்டிஃபிகேஷனுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல். இது எல்லாமே ஒரே டைம்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வால்யூம் நோட்டிஃபிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 MB-க்குள்ளே மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மீடியா வால்யூம், கால் வால்யூம், ரிங் வால்யூம், ஸோ அலாரம் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணி இங்கே ஆன் பட்டன் இருக்கு, அதை நான் ஆன் பண்றேன். ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வால்யூம் கிளிக் பண்ணி அதையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் வால்யூம் வேணா ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோனோ வச்சிருந்தா அதை வேணா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். மேலே நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலும் ஒட்டுக்கா கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ மியூசிக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரி கால் வால்யூம் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிங் டோன், அலாரம் டோன், நோட்டிபிகேஷன் டோன், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் மேலே போய் ஒவ்வொரு வால்யூமும் தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சின்ன அப்ளிகேஷன் தான், ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா YoCut வீடியோ எடிட்டர் அண்ட் ஜிப். ஸோ இது ஒரு வீடியோ எடிட்டர் மற்றும் கம்ப்ரஸர். ஸோ நான் பெஸ்ட்டான வீடியோ எடிட்டர்னா கைண்ட் மாஸ்டர் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டும் பண்ணுது, நமக்கு லார்ஜ் ஃபைல் சைஸை ஸ்மால் ஃபைல் சைஸாக மாற்றி கொடுத்துருது. உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 GB-க்கு ஒரு வீடியோ ஃபைல் இருந்தால் இது ரொம்பவே கம்மியான MB-க்கு இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது, எந்த ஒரு குவாலிட்டியும் குறையாம. இந்த அப்ளிகேஷனுக்கு 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எடிட் யுவர் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு கீழே ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்பம் சூஸ் பண்ணுறேன். இங்கே கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேலரியில் எனக்கு எந்த வீடியோ வேணுமோ நான் சூஸ் பண்ணுறேன். So one time click pannina idu open agada, double time click pannada in the video open agum. Open pannone pathina ungalku rendu slider kuduthirupanga. In the video evlo dooram venumo neenga trim panni mela tick button irukum adha click pannina the video crop aidum. In the video neenga play panna the video mela oru vaati click panna play agum. திரும்ப click பண்ணீங்கன்னா stop ஆயிடும். கீழ பாத்தீங்கன்னா timeline கொடுத்திருப்பாங்க. அந்த timeline-ல நீங்க click and drag பண்ணீங்கன்னா எந்த செகண்ட்ஸ்க்கு வேணா நீங்க போய்க்கலாம். இந்த வீடியோவோட இன்னொரு வீடியோ ஆட் பண்ணனும் அப்படினா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா merge ன்னு சொல்லிட்டு கீழ ஒரு plus button கொடுத்திருப்பாங்க. அதை click பண்ணா gallery அப்படிங்கறத choose பண்றேன். இப்போ என்னோட கேலரியில ஏதாவது இன்னொரு வீடியோ டபுள் கிளிக் பண்றேன். சிங்கிள் கிளிக் பண்ணா ஓபன் ஆகாது. சோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ கிராப் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோவோட இந்த வீடியோ ஆட் ஆயிருச்சு. வேணும்னா நீங்க டைம்லைன்ல ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ப்ளே ஆகுது. சோ நான் ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இத வந்து வீடியோ அவுட்புட்டா எடுக்கணும்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு டிக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. 320 பிக்சல்ஸ்ல இருந்து 2K resolution வரைக்கும் வச்சுக்கலாம். சோ நான் இப்போதைக்கு 1080 pixels வைக்கிறேன். கீழ பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா இருக்கட்டும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா முக்கியமா கம்ப்ரஸ் கொடுத்திருக்காங்க. கம்ப்ரஸ் பட்டன் கிளிக் பண்ணனா சோ அட்வர்டைஸ்மென்ட் வருது. நான் நோ கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ இஸ் கம்ப்ரசிங் அப்படினு சொல்லுது. சோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஃபுல்லா கன்வர்ட் பண்ணி முடிச்ச உடனே கீழ பாத்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கூடவே நீங்க எதுல ஷேர் பண்ணனும் அப்படின நிறைய லிங்க் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ சேவ் ஆயிடும். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோல பர்టిక్యులர் ஏரியாவை மட்டும் நான் கிராப் பண்ணிட்டு ஹை குவாலிட்டியா நான் இதோட மெமரி சைஸ் மட்டும் குறைக்கணும் அப்படினா இது ஒரு பெஸ்ட் வீடியோ கம்ப்ரஸர். Okay, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் அப்ளிகேஷன் சொல்றேன். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எடுக்கிற வீடியோல virtually அந்த வீடியோ ஆன்ல இருக்கப்பவே 3D ஆப்ஜெக்ட்டை ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா Holo Hologram for Videos. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணனே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். கரெக்ட்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்க பேக் கேமரா ஆன் ஆயிடும். கீழேயே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய ஆப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ ஏதாவது ஒண்ணு நான் கிளிக் பண்றேன். உதாரணத்துக்கு டாக் கிளிக் பண்றேன். சோ இத நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேற ஆப்ஜெக்ட் ஆட் பண்றேன். உதாரணத்துக்கு நான் ஸ்பைடர்மேன் கிளிக் பண்றேன். இத எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த டைரக்ஷன் வேணா. சோ இதுல நிறைய ஷேப் வேணும்னா இங்க கீழ பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா மை ஹாலோஸ் ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்கு. அத நான் கிளிக் பண்றேன். இது கீழ ஸ்க்ரால் பண்ணா நிறைய ஆப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல ஏதாவது ஒன்னு நான் டவுன்லோட் பண்றேன். சோ இந்த டைகர் இத டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ யூஸ்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே உங்க பேக் கேமரா ஆன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க டவுன்லோட் பண்ணதும் வரும். இப்போ இந்த டைகரை நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டைரக்ஷன் வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்க ரெண்டு ஃபிங்கரை இப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜ் வந்து ஸ்கேல் ஆகும். சோ விர்ச்சுவலா நீங்க எடுக்கக்கூடிய வீடியோல ஆட்டோமேட்டிக்கா 3D ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வீடியோவாவும் எடுத்துக்கலாம், இமேஜாவும் எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இன்னைக்கு பார்த்தா இந்த 4 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.